வணக்கம். நம் உடலில் உள்ள உள் உறுப்புகள் சிறப்பாக செயல்பட நாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிக முக்கியம். ஆனால் இன்றைய மாறி வரும் ஆரோக்கியமற்ற உணவுகளின் காரணமாக பலரும் மலச்சிக்கல் உட்பட பல ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்தித்து வருகிறார்கள். அதிலும் நார் சத்து சிறிதும் இல்லாத துரித உணவுகள் மற்றும் ஜங்க் உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டு வருபவர்களுக்கு இந்த பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உண்மையில் உடலில் உள்ள உறுப்புகளை பலப்படுத்த மற்றும் மோசமான நோய்களை தடுக்க உதவும் நார் சத்து மிக அவசியம். அந்த வகையில் இங்கே நீங்கள் பார்க்க போவது நார் சத்து என்றால் என்ன, இந்த நார் சத்து ஏன் நமக்கு மிக மிக முக்கியம், நார் சத்துள்ள உணவுகள் என்னென்ன, இந்த உணவுகள் நமக்கு எந்த வகையில் பயன்படுகிறது என்பது போன்ற பல சந்தேகங்களுக்கு வீடியோவை இறுதி வரை தவறாமல் பாருங்கள். தற்போது நார் சத்து என்ற வார்த்தை அடிக்கடி நாம் கேட்கும் படிக்கும் வார்த்தையாக உள்ளது. நார் சத்து என்பது உணவின் முழுமையாக ஜீரணிக்க முடியாத பகுதி. அப்படியானால் இதனால் என்ன பலன் என்று கேட்க தோன்றும். பொதுவாக சில உணவுகளை சமைப்பதன் மூலம் அல்லது எண்ணெயில் வறுப்பதன் மூலம் உணவுகளில் உள்ள பல சத்துகள் குறைந்துவிடும். ஆனால் நார் சத்துள்ள உணவுகளில் உள்ள சத்துகள் உடலுக்கு கிடைப்பதுடன் மற்ற உணவுகளிலிருந்து கிடைக்கும் சத்துக்களை தசைகள் உள்பட பல உறுப்புகளுக்கு கொண்டு சேர்க்கும் பணியை செய்கிறது. இந்த நார் சத்து ரெண்டு வகைப்படும், கரையக்கூடியது மற்றும் கரையாதது. கரையும் நார் சத்து பெரும்பாலும் கரைந்தவுடன் ஜெல் போல் ஆகிவிடும். இது பெக்டின் உள்ளவை. அடுத்து கரையாத நார் சத்து, இது லிக்னின் உள்ளவை. கரையும் நார் சத்து கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்கிறது, அதாவது கெட்ட கொலஸ்ட்ராலை உடல் கிரகிப்பதை குறைக்கிறது. மேலும் பித்த உப்பு கொழுப்பு அமிலங்களை ஸ்பாஞ்ச் போன்று உறிஞ்சி மலமாக வெளியேற்றுகிறது. இதனால் இதயம் பாதுகாக்கப்படும். பொதுவாக குறைவான நார் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வதாலும் கொழுப்பின் அளவு அதிகரிக்கும். இப்படி நமது உடலில் கொழுப்பின் அளவு மிக அதிகமாக இருந்தால் இதய நோய்கள் மற்றும் பக்கவாதம் ஏற்பட வாய்ப்புண்டு. எனவே தமனிகளில் கொழுப்பு தங்காமல் இருக்க தினமும் நாம் சாப்பிடும் உணவில் ஏதாவது ஒரு நார் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக முக்கியம். அதே போன்று நார் சத்து என்பது ஒரு வகையான கார்போஹைட்ரேட் சத்து. ஆனால் இதை நம்முடைய உடலால் செரிமானம் செய்ய முடியாது. மற்ற கார்போஹைட்ரேட் எல்லாம் சர்க்கரையாக மாற்றப்பட்டு உடல் பயன்படுத்தும். ஆனால் இந்த நார் சத்து மட்டும் குளுக்கோஸாக மாற்றப்படுவதில்லை, ஆனால் செரிமானமாகாமல் கழிவாக வெளியேறுகிறது. அதே சமயத்தில் குடலில் உணவு பயணிக்கும் பொழுது எங்கேயும் சிக்கிவிடாமல் வெளியேற சங்கிலி தொடர் போல் செயல்படுகிறது. அது மட்டுமல்ல, நார் சத்துள்ள உணவை உட்கொள்ளும் பொழுது சிறிது சாப்பிட்டாலும் வயிறு நிறைந்த உணர்வை தரும். சர்க்கரை அளவை கொஞ்சம் கொஞ்சமாக இரத்தத்தில் கலக்க செய்யும். இதன் காரணமாக இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு திடீரென்று உயர்வதை தடுத்து கட்டுக்குள் இருக்க பெரிதும் உதவுகிறது. எனவே சர்க்கரை நோயாளிகள் நார் சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்வது மிக அவசியம். அடுத்து இன்று பலரும் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சனை மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கல் முற்றிய நிலையில் மூலநோய் உண்டாகிறது. இவை அனைத்திற்கும் முக்கிய காரணம் நம் சாப்பிடும் உணவில் நார் சத்துக்கள் இல்லாமல் இருப்பது. இதனால் அவை குடல் இயக்கத்தை பாதிக்கும். பின் உடலில் இருக்கும் கழிவுகள் சரியாக வெளியேறாமல் உடலிலேயே தங்கி எந்த ஒரு செயலையும் சரியாக செய்யவிடாமல் செய்யும். எனவே நார் சத்து அதிகமாக உணவில் சேர்த்து கொண்டால்தான் குடலின் இயக்கம் செரிக்கும் தன்மை எளிதாக நடக்கும், கழிவுகள் முழுமையாக வெளியேறும். எனவே நார் சத்துள்ள உணவை தினமும் இருக்குமாறு பார்த்துக்கொள்வது முக்கியம். முக்கியமாக நார் சத்து குறைந்த உணவு சாப்பிடும் பொழுது உணவு பயணிக்கும் நேரம் அதிகமாகும். இதனால் மலக்குடலிலேயே அதிக நேரம் கழிவு தங்கும். இந்த நிலையில் கழிவுகளிலிருந்து நைட்ரஜன் உருவாகி மலக்குடல் செல்களை பாதிக்கும். இவர்களுக்கு புற்றுநோய்க்கான வாய்ப்பு அதிகரிக்கிறது. இதுவே நார் சத்து உள்ள உணவாக இருந்தால் பெருங்குடலில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியா நார் சத்தை புளிக்க செய்கிறது. இப்படி புளிக்க செய்வதால் கிடைக்கும் பொருளே பெருங்குடல் செல்களுக்கு தேவையான ஆற்றலாக மாறிவிடுகிறது. இதனால் பெருங்குடல் மற்றும் மலக்குடல் தொடர்பான புற்றுநோய்கள் வரும் வாய்ப்பு குறைந்து விடுகிறது. அதே போன்று உணவுகள் மூலம் கிடைக்கும் நார் சத்துகள் ஜீரண சக்தியை ஏற்படுத்தவும் செய்கிறது. அந்த வகையில் பீன்ஸில் மிக அதிகமாக நார் சத்து உள்ளது. எனவே இதை அதிக அளவில் உணவில் சேர்த்து வந்தால் குடல் இயக்கம் நன்கு செயல்பட்டு மலச்சிக்கல் ஏற்படாது தடுக்கலாம். அதே போன்று பழங்களில் ஆப்பிள், பிளம்ஸ் மற்றும் பேரிக்காயை சாப்பிட்டால் அவற்றில் உள்ள நார் சத்துகள் மலச்சிக்கல் உண்டாகாமல் தடுக்கும். பொதுவாக பச்சை நிற காய்கறிகள், கீரைகள், இலைகள் கொண்ட காய்கறிகள், அதாவது முள்ளங்கி, கேரட், பீட்ரூட், நூல்கோல், வெங்காயத்தால் இவற்றில் நார் சத்து அதிகமாக உள்ளது. அதே போன்று ப்ரொக்கோலியில் மிக அதிக அளவில் நார் சத்தானது நிறைந்துள்ளது. ஆகவே இதனை வாரத்திற்கு ரெண்டு முறை சாப்பிட்டால் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்க முடியும். முட்டை கோசிலும் நிறைய நார் சத்து கொண்டவை என்பதால் உணவை நிதானமாக ஜீரணம் செய்ய உதவுகிறது. இப்படி நிதானமாக ஜீரணம் செய்யும் பொழுது சர்க்கரை இரத்தத்தில் கலப்பதும் நிதானமாக நடக்கிறது. அதே போன்று எல்லா பழங்களிலும் நார் சத்துகள் உள்ளன. பழங்களை அப்படியே சாப்பிட்டால் நார் சத்து உடலுக்குள் சேரும்.
ஜூஸாக தயாரிக்கும் பொழுது நார் சத்து சிதைந்துவிடும். அதிலும் பழங்களை விட உலர்பழங்களான உலர்ந்த திராட்சை, பேரிச்சை, ஆப்ரிகாட் இவற்றில் நார் சத்துகள் அதிகம் உள்ளன. மேலும் நட்ஸ் வகைகள் மற்றும் பாப்கார்னில் கூட கலோரிகள் குறைவாக இருப்பதுடன் நார் சத்து அதிகமாக உள்ளது. எனவே நொறுக்கு தீனி சாப்பிடுவதற்கு பதிலாக இது போன்ற உணவுகளை தினமும் அளவாக சாப்பிட்டால் வயிற்றில் உண்டாகும் உப்புசம் நீங்கி மலச்சிக்கலை தடுக்கலாம். அதே போன்று கைக்குத்தல் அரிசி, சிறுதானியம், கேழ்வரகு, கம்பு போன்ற சிறுதானியங்களில் நார் சத்து நிறைவாக உள்ளது. சொல்லப்போனால் அரிசியை பாலி செய்யும் பொழுது நார் சத்தும் சேர்ந்து வெளியேற்றப்படுகிறது. எனவே வெள்ளை அரிசி உடலுக்கு நார் சத்தை கொடுக்காது. அடுத்து கரையாத நார் சத்தினால் வயிறு நிரம்பிய உணர்வை, திருப்தியை உண்டாக்குகிறது. அதிக நேரம் வயிற்றில் தங்குகிறது. மேலும் பசியை தூண்டும் இன்சுலினை கட்டுப்படுத்துகிறது. இந்த செயல்பாடுகளால் பசி எடுப்பதில்லை. இது உடல் எடையை அதிகமாக்காமல் பாதுகாப்பதால் உடல் எடை அதிகம் உள்ளவர்களுக்கு எடை குறைய உதவுகிறது. பொதுவாக தினமும் 30 கிராம் வரை நார் சத்து தேவைப்படும். அதே சமயம் நார் சத்து நமக்கு பயனளிக்க வேண்டுமானால் அத்துடன் அதிக அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். தினமும் 8 டம்ளர் தண்ணீராவது குடிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அதிக நார் சத்து குறைந்த நீர், அதுவும் மலச்சிக்கலை உண்டாக்கும். எனவே தண்ணீரும் அதிகம் குடிக்க வேண்டும். இப்பொழுது நார் சத்து பற்றிய தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள பல தகவல்கள் உங்களை வந்தடைய நலம் பெற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.